நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்பில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது ஊராட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வந்து அவர் அந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்கிற போது அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதி மறுக்கப்பட்டதுனால அந்த கூட்டம் நடந்த 3 மணி நேரமும் அவர் வெளியில் காத்துட்ருக்காரு. அந்த இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலி தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை எந்தெந்த வகையெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, எப்படிலாம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறான்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த நபர், இந்த மாற்றுத்திறனாளி ஒருபா ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சாட்சியாக இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். இது ஒரு தாமதமான வீடியோ. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆனாலும் கூட உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பல்வேறு தகவல்களை சேகரித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். நண்பர்களே, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பல முறை பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம், பல முக்கியமான அரசாணைகளை பெற்றிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த அதிகார வர்க்கத்திட்ட, அரசியல்வாதிகள்கிட்ட நமக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது? எவ்வளோ காலத்துக்கு கேட்க முடியும்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நம்ம கேட்டுட்ருக்கிறது? அப்போ அந்த அதிகார வர்க்கத்தை நாம் கைப்படுத்தணும், அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றணும் அப்படின்னா நமக்கான இடஒதுக்கீடு வேணும். எப்படி வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு இருக்கிறதோ, எப்படி கல்வியில் இடஒதுக்கீடு இருக்கிறதோ, அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியலிலும் எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். குறிப்பாக எம்எல்ஏ, எம்பி உள்ளிட்ட எல்லா பதவிகளிலும் எங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கும். பெண்களுக்கு தற்போது உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பல மாநிலங்களில் இந்தியா முழுவதுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எந்த இடத்துலையுமே மாற்றுத்திறனாளிகள் இல்லை. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3% மேலே மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக புள்ளிவரம் சொல்லுது. ஆனாலும் கூட நம்முடைய கணிப்பு 10% குறைவில்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்னும் உங்கள் பகுதியில் கூட பல பேர் அடையாளத்தை கூட வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ அடையாளத்தை வாங்காமல் அரசுடைய கணக்கெடுப்புக்கு எப்படி போகும்? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய சங்கம் பிரதானமாக வச்சுட்டு கோரிக்கை என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 5% ஒதுக்கீடு வழங்க வேண்டும். அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிற போது அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்கள் போய் ஓட்டு கேட்பது, ஒவ்வொரு விடமாக போய் பார்க்குறது அப்படிங்கிறலாம் ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கும். அதனால் அவர்களை நியமன உறுப்பினர்களாவது நியமிக்கணும். ஒன்று தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், இல்லைன்னா நியமன உறுப்பினர் கொடுக்கணும். அந்த நியமன உறுப்பினர் கொடுக்குற போது கண்டிப்பாக அந்த உள்ளாட்சியிலே அந்த மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை கையெடுப்பாங்க. இன்றைக்கி எடுத்துங்க நீங்கள், பல ஊராட்சிகளில் கலையரங்கங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கலையரங்கங்களில் எந்த கலையரங்கத்திலேயாவது சாயுதள வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கா? எத்தனை ஊராட்சிகளில் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு? அந்த கழிப்பறைகளில் 1வது மாற்றுத்திறனாளி கட்டவர்களை சாயுதள வசதியோட வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டப்பட்டிருக்கா? மாற்றுத்திறனாளிக்கான அந்த 100 நாள் வேலை திட்டம் எந்த கிராமங்களில் நடைபெறுகிற போது அதுக்கான உத்தரவாதமான வேலை கிடைக்கிறதா? இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். கிராமப்புறத்தில் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அப்போ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு நம்மளில் ஒரு ஆள் இருந்தால் நல்லது தானே? உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒதுக்குங்க, 10-15 வார்டு இருக்கா, இந்த 2 வார்டு மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான். மாற்றுத்திறனாளி யார் வேணாலும் நிற்கட்டும், அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் வேணாலும் நிற்கட்டும், மொத்தத்தில் மாற்றுத்திறனாளி மட்டும்தான் நிற்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து தற்காலிகமாக வந்து ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அமலுக்கு வந்திருக்குது. விரைவில் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமாக அதிகாரிகள் மத்தியில் ஒரு வாக்குறுதியானது வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது இந்த 5 ஆண்டுகள் முடிகிற போது தெரியும். நாம் உள்ளாட்சியில் மட்டும் கேட்கல, பேரூராட்சி, மாநகராட்சி, அதே போல் வந்து சட்டமன்ற, சட்டசபை, பாராளுமன்றம் உள்ளிட்ட எல்லாத்திலையும் தான் கேட்குறோம். இன்றைக்கி 234 எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ கூட மாற்றுத்திறனாளி கிடையாது. 450க்கும் மேலே எம்பிக்கள் இருக்காங்க. மக்களவை, மாநிலங்களவை சேர்த்தா 600க்கும் மேலே இருக்காங்க, ஒரு ஆள் மாற்றுத்திறனாளி கிடையாது. அப்போ நம்மளை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கா? அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி வந்து பிரதிநிதித்துவம் எங்கேயும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் துன்புறுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஒரு சிலர்
அந்த பகுதியில் மக்களுக்கு தன்னுடைய ஊனத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த பகுதி மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்கிறாங்க, தன்னாலான முடிஞ்ச சேவைகளை செய்கிறாங்க. அப்படி சேவைகளை செய்வதன் மூலமாக அந்த மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு பெறுறாங்க. நன்மதிப்பை பெற்று அந்த அடிப்படையில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து வெற்றி பெறார், தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறார். இது எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு மாற்றுத்திறனாளி தேர்தலில் போட்டிட்டு இருந்தது வந்து உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த மாற்றுத்திறனாளி எத்தனை முறை வீடு, அவர் தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி, எத்தனை வீடு ஏறி இறங்கியிருப்பார், எத்தனை மக்கள்கிட்ட போய் கேட்டிருப்பார், அவருடைய உடலில் எவ்வளோ தூரம் அந்த துன்பத்தை அனுபவிச்சிருப்பார். அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர்கிட்ட பொருளாதாரம் இருந்திருக்குமா? ஒரு நோட்டீஸ் போடுறதுனால இன்றைக்கி 1000 ரூபா இல்லாமல் நோட்டீஸ் போட முடியாது. இன்றைக்கி வாக்குகள் பூராமே வந்து விலை கொடுத்து வாங்கப்படுகிற சூழ்நிலையில், 2000 3000 கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இவர் மேலே நம்பிக்கை வச்சு இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இவருடைய பணி அங்கே எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும்! அந்த இருந்ததனுடைய விளைவுதானே இவரை தேர்தலை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய கால்வாய் கிராமத்தினுடைய முதலாவது வார்டு உறுப்பினராகக்கூடிய மணிமந்திரம். இந்த மணிமந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வார்டு உறுப்பினராக இருந்துட்டு அந்த மக்களுக்கான பணிகளை செஞ்சிட்ருக்கார். அப்படி செஞ்சிட்ருக்கும்போது அந்த யூனியன் ஆஃபீஸ், அதாங்குளம் யூனியன் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாதமும் வந்து எல்லா கவுன்சிலரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் போடுவாங்களாம். அந்த கூட்டத்துக்கு இவருக்கு அழைப்பு வருது. அழைப்பு வந்தோடனே இவர் தான் பயன்படுத்தக்கூடிய 3 சக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு அவர் போகிறார். போகிறபோது இங்கே கூட்டம் உள்ள மீட்டிங் ஹாலில் நடக்குதுங்க, நீங்கள் சிரமப்பட வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் வந்து என்ன பேசுகிறோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கூட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி லெஜர் எடுத்து வந்து வெளியில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்களாம். இவர் வந்து ஒன்று என்ன செஞ்சுருக்கணும், இவர் வந்து ஊராட்சி கவுன்சிலருக்கான கூட்டம் நடக்குது, இவர் கவுன்சிலராக இல்லை அப்படின்னா வெளியில் உட்கார, ஒரு பாதுகாவலர் கவுன்சிலராக கிடையாது அப்படின்னா வெளியில் உட்கார வச்சுருக்கலாம். அப்போ யாருக்காக கூட்டம் நடத்துறையோ அவங்கள வரவழைக்காமல் நீ எப்படி கூட்டம் நடத்துவ, எந்த அடிப்படையில் கூட்டம் நடத்துவ? 3 மணி நேரம் வெயிலில் காத்து கிடந்திருக்கார். அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம எங்களை உள்ளே அனுப்பிச்சா தான் அந்த கூட்டம் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க தெரியுமா தெரிய வேணாமா? ஒரு முக்கியமான அதிகாரிகள் கூட்டம் கூட்டுறாங்க, அந்த கூட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டால் தானே இவருடைய கோரிக்கைகளை சொல்ல முடியும், இந்த கோரிக்கைகள் வெற்றியா தோல்வியா, இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துங்கிற மக்கள்கிட்ட சொல்ல முடியும். நாங்கள் பேசிட்டு வந்து சொல்கிறோம், நீ அது வரைக்கும் வெளியில் இரு அப்படின்னா என்ன புறக்கணிப்பு? எந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்க கூடாது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சொல்லுது. இந்த அரசியலமைப்பு சட்டமும் கூட பாலின ரீதியாகவோ மதம் ரீதியாகவோ இனம் ரீதியாகவோ யாரையும் புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லி அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. ஆக இவ்வளவு சட்டங்கள் சொல்லிய போதும், மாற்றுத்திறனாளிக்கான புதிய சட்டத்தை அமல்படுத்திய போதும் கூட இந்த மாற்றுத்திறனாளியை அவமரியாதை செய்கின்ற வகையில் அவரை வெளியிலே நிறுத்தியிருக்கிறது இது எந்த வகையில் சாத்தியமாகும்? இதைத்தான் எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் வன்மையாக கண்டிக்குது. மாற்றுத்திறனாளிகள் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும்னு சொன்னோம்னா எங்களுக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அங்கே வீல் சேர் வசதி ஏற்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? இப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலர் மாற்றுத்திறனாளியாக இருக்காருங்கிறது அந்த ஊராட்சி மன்றத்துக்கு தெரியாதா? அப்போ அவருக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்தி தருவதற்கு பதிலாக உன்னால் உள்ள வர முடியாது, நீ வெளியிலே உட்காருன்னு சொல்றது என்ன அவமரியாதை? யார் அவமரியாதை செய்கிறீங்க? எந்த அடிப்படையில் சரியா இருக்கும்? இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி உயர்வாக பேசுறார், மாற்றுத்திறனாளிக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போங்கிறார். ஒரு பக்கம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் எங்களை பற்றி புறக்கணிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க, இது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? அப்போ பிறகு இது தொலைக்காட்சிகளில் நேரலையாக வருது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மாதாந்திர கிராம வார்டு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாற்றுத்திறனாளி வார்டு உறுப்பினர் 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. எங்க பஞ்சாயத்துல கலெக்டர் சொல்றாப்புல டக்குன்னு கையெழுத்து வாங்க வைக்க, ரோட்ல வச்சு கையெழுத்து வாங்க வைக்க, நோட்டு வேணா எல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன பயங்கரமா அலக்கழிச்சாங்க கவர்மெண்ட்ல இருந்து. நானும் இந்த மீட்டிங்ல வந்து என்ன நடக்கு அப்படின்னு உள்ள வந்து பார்த்தாதான் நான் மக்களுக்கு வந்து ஒரு சேவை பண்ண முடியும். கருங்குளம் ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டத்தில் பங்கேற்க கால்வாய் கிராம முதலாவது வார்டு உறுப்பினரும் மாற்றுத்திறனாளியுமான மணி மந்திரம் என்பவர் சென்றுள்ளார். அவரை உள்ளே அனுமதிக்காத கிராம செயலர் கையெழுத்து மட்டும் போட்டுவிட்டு செல்லுமாறு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணி மந்திரம் வெளியிலேயே காத்திருந்த சூழலில் கருங்குளம் ஒன்றிய சேர்மன் அவரை சமாதானம் செய்து உள்ளே அழைத்து சென்றுள்ளார். பல்வேறு தொலைக்காட்சிகள் செய்தி எடுத்து போட்டவனே விஷயத்துடைய தன்மை புரிஞ்சு அந்த யூனியன் ஆஃபீஸுடைய சேர்மன் வந்து தயவு செய்து மன்னிச்சுங்க, நீங்கள் வாங்க உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீல் சேரை வரவழைச்சு அந்த கூட்டத்தில் அவர் பங்கெடுத்திருக்காரு. ஆக இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் வந்து மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற அரசு நாங்கள் தான், அப்படி இப்படின்னு மத்திய அரசோ மாநில அரசு உள்ளூரில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குது?
நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கு புரியும். பேப்பரில் வரக்கூடிய விளம்பரங்கள் பார்த்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, மத்திய பட்ஜெட்டோ இல்லை மாநில பட்ஜெட்டோ வருதுன்னு வச்சுங்களேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கோம்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துவாங்க, ஒரு பக்கத்துக்கு விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தில் கூடிய உண்மைத்தன்மை என்னங்கிறது நம்மளை போன்ற அமைப்புகளுக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு என்ன தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரியும், விவசாயிகளுக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்குங்கிறது, விவசாய அந்த அறிவிப்பில் என்னென்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்குன்னு விவசாயிகள் கேட்டால் தான் தெரியும். விவசாயத்துக்கும் எதுக்குமே தொடர்பு இல்லாத ஒருத்தன் போய் கேட்டான்னு சரி பரவாயில்ல அரசாங்கம் நல்லா செய்யுது அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ அந்த அடிப்படையில் எந்தெந்த வகையெல்லாம் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறதோ, எந்தெந்த வகையெல்லாம் எங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறதோ, அந்த நினைப்பு எல்லாமே வெறும் ஏற்றளவில் எழுத்தளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. தயவு செய்து தமிழக அரசு இந்த மாற்றுத்திறனாளியை உள்ளே அனுமதிக்காத அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுபோன்ற சம்பவம் இனி தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இவர் எல்லா அலுவலகங்களுக்கும் வந்து போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் சாயுதள வசதியை தடையற்ற சூழலை ஏற்படுத்தணும், அனைத்து அரசு அலுவலகங்களிலையும் வீல்சேர் வசதியை ஏற்படுத்தணும். இது ஏதோ தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் பண்ணுறதில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவும் இது போன்ற தடையற்ற சூழலை நீங்கள் ஏற்படுத்தணும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பச்சாதாபம் தேவையில்லை, உங்களுடைய பரிதாபம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை வாழ விடுங்க, எங்களை எங்கள் போக்கில் படுங்க, எங்களுக்கான வழிகளை திறந்து விடுங்க, நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அதை விட்டு போட்டு உன்னால் முடியாதுப்பா நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு தூக்கிட்டு அப்பெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை, எங்களால் எல்லாம் முடியும், எங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் உறுதியாக இந்த சம்பந்தப்பட்ட குற்றமளித்த கயவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு அவர் செல்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அவர் கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அவர் மக்கள் சேவை பணியாக மக்கள் சேவையை ஆற்றுவதற்கான அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அல்லது புதிய திட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு நான் உடனுக்குடன் நான் தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.